ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு இந்த உலகத்திலே வித்தியாசமான ரோபோட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரோபோட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போதே ஃபேக்ட் மச்சான், என்னென்னலாம் வியர்டான ரோபோட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ரோபோட்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாட்டு பார்க்கலாம். அந்த ரோபோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான். ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த ரோபோட்டோட கண் கால் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பார்ட்ஸ் தான் வந்து ஹார்ட்வேர்ஸ். ஆனால் சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எதுக்குன்னா, இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் எப்படி வேலை செய்யணும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ப்ரௌசராகவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து இப்போல்லாம் ரோபோட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவுமே சேஃபாக இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணி அதுக்கு தேவையான விஷயத்தை அதுவே கண்டுபிடிச்சிக்கும். ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறதுக்கு, அதாவது முழுசாக ஒரு ரோபோட்டுக்கு தேவையான ஃபுல் கோடிங்கையும் ஃபுல் ப்ரோக்ராமிங்குமே முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் தேவைப்படுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதோட ஆன்சர் வந்துட்டு இப்போ வந்து நம்ம மனுஷன் மூலம் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இப்படி வந்து அது வேலை செய்து எப்படி இருக்குன்னு நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும். இப்போது மனுஷ மூலையை கொண்டு போய் ரோபோட்டுக்குள்ள வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் ஏஐ. சரி, இப்போ இந்த ரோபோட்ஸ்லாம் இப்படி வேலை செய்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது வியர்டான வித்தியாசமான ரோபோட்ஸை பார்க்கலாம் வாங்க. முதல் பார்க்க போகிற ரோபோட் என்னென்னா வந்துட்டு ஒரு சின்ன ரோபோட் தான், டூத் ப்ரஷ் ரோபோட். இந்த டூத் ப்ரஷ் ரோபோட்டோட வேலை என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கங்காட்டி நம்ம வந்து ஒழுங்காகவே ப்ரஷ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த ரோபோட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரோபோட்டோட வேலை என்னென்னா, நம்ம பல்லில் எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதிகமாக கரெக்டாக ப்ரஷ் பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் அதில் இருக்க அந்த பேஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு பேஸ்ட்டாக தான் அவங்க வந்து செட் பண்ணியும் கொடுத்துருக்காங்களாமா. ஆனால் நீ பல் வளர்க்குறதுக்கெலாம் ரோபோட்டா அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோவே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ரோபோட்களை பற்றி தான். வாங்க நம்ம அடுத்த ரோபோட் என்னென்னு பார்க்கலாம். ரோபோட் வந்து ரொம்பவுமே வித்தியாசமானது. சொல்ல போனால் இது ஒரு ட்ரோன் மாதிரி தான். இது என்னென்னா, நம்ம சூட் கேஸ்லாம் தூக்கிட்டு போவோம்ல, சூட் கேஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலெட்டாக கூட இருக்கட்டும். இப்போ நம்ம காசு எட்டு போகும்போது இல்லை ஒரு சூட் கேஸ் எட்டு போகும்போது நம்ம தொலைச்சிடுவோமா இல்லை எங்கே வைக்கிறோம் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு ரோபோட். ஃபஸ்ட் பாருங்கள், நம்ம அவசரத்தில் எங்கேயோ ஒரு பொருளை வச்சுட்டா அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோன்லேயோ இல்லை வாட்ச்லேயோ காட்டி கொடுத்துருவோம் அந்த ட்ரோன். ட்ரோனோட பேர் என்னென்னா வந்துட்டு CX1. CX1 ரோபோட்டில் 170 டிகிரி கேமராவையும் அது மட்டும் இல்லாமல் லேசர் டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்களாமா. சரி, அடுத்து என்ன ரோபோட்னா, இந்த ரோபோட் உருவாக்கின கம்பெனி பேர் வந்து ஃபோல்டிமேட். இந்த ஃபோல்டிமேட் கம்பெனி வந்துட்டு என்ன ரோபோட் உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டிலலாம் துணி மடிப்போம் இல்லையா, அந்த துணி மடிக்கிறதே சில பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்ம துணியை மடிக்க மாட்டோம், ஏதாவது சேரில் ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த மிஷின் நம்ம கிட்ட இருந்தால் அந்த பாக்ஸ்க்குள்ளே, அதாவது அந்த மிஷின்குள்ளே ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு பின்னோ இருக்குமாமா, அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுட்டா அதுவே எல்லா துணியுமே மடித்து அதுவே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருமாமா இந்த ஃபோல்டிமேட் ரோபோட். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டை நம்ம வாஷிங் மிஷினோட கனெக்ட் பண்ணிட்டா, நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்க துணி போட்டு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த துணி துவைச்சி மடித்து அப்படியே நமக்கு கிடச்சிருமாமா இந்த ஃபோல்டிமேட் கம்பெனியோட ரோபோட் வச்சுருந்தா. அடுத்த ரோபோட் வந்து ரொம்பவுமே வித்தியாசமானது. இந்த ரோபோட் என்ன பண்ணுன்னா, தாளாட்டும் சின்ன குழந்தைங்களை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே. இந்த ரோபோட்டை எந்த ஒரு ஐடியாவால் க்ரியேட் பண்ணாங்கன்னா, மார்க் ரசல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ரோபோட்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஷிப்பில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ போகும்போது அவர் நைட் தூங்கும்போது அந்த கப்பல் ஆடும் இல்லையா, ஆடும்போது அவருக்கு சீக்கிரமாகவே தூக்கம் வந்துருச்சாமா. அதை பற்றி அவர் கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு புரிஞ்சது என்னென்னா, அந்த மாதிரி ஆடுறங்காட்டி மனுஷங்களுக்கு சீக்கிரமாகவே தூக்கம் வந்துருமாமா. ஆனால் அதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தமிழர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது இப்போ தான் அவர் கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சிட்டு, அதாவது தாளாட்டுற ஒரு மிஷினையே அவர் உருவாக்கியிருக்காரு. அந்த ரோபோட்லாம் வந்துட்டு நம்ம இப்போ பேசுகிற ரோபோட். ரோபோட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஊஞ்சல் இருக்குல்ல அந்த ஊஞ்சல் மாதிரியே தான் இருக்கும். அதாவது அது பாட்டுக்கு தாளாட்டி விடும், நம்ம பாட்டுக்கு தூங்கிடலாம். அதுதான் இந்த ரோபோட்டோட கான்செப்டே. அடுத்து பார்க்க போகிற ரோபோட் என்னென்னா வந்துட்டு, வெளிநாட்டிலலாம் பர்கர் அதிகமாக சாப்பிடுவாங்கல்ல, அதை உருவாக்குறதுக்குன்னே ஒரு ரோபோட். இந்த ரோபோட்னால சீக்கிரமாக மனுஷங்களோட பர்கர்ஸை வந்து குக் பண்ண முடியுமாமா. அது மட்டும் இல்லாமல் பர்கர்ஸில் ஒரு முக்கியமான விஷயம்னா திருப்பி போடணும், அதை வந்து இப்போ எப்படி தோசையை திருப்பி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி பர்கர்ஸையும் திருப்பி போடணுமாமா. அதை இதனால 500 பர்கர்ஸை ஒரே டைமில் பண்ண முடியுமாமா. அடுத்து பார்க்க போகிற ரோபோட் என்னென்னா வந்துட்டு, ஒட்டகோலாக இருக்குல்ல அந்த ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய ஒரு ரோபோட். எதுக்கு இந்த யூஸ் ஆகும், இந்த ரோபோட் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், 1970
கேமல் ரேசஸ்லாம் பாப்புலராக இருந்துச்சு. ஆமாம், அதாவது ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இந்த இடத்துலாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கேமலில் ஓட்டிகிட்டு போய் அவங்க ஏதாவது விபரீதம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கடத்தி கேமல் ரேஸை நடத்துனாங்களாமா. ஆனால் யூனிசெஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் குழந்தைங்களை கடத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ரோபோட்டே கிரியேட் பண்ணி தர்றோம், குழந்தைங்களுக்கு பதிலாக அந்த ரோபோட் யூஸ் பண்ணிக்கோங்க, அது எந்த டேமேஜ் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரோபோட் உருவாக்குனாங்க. இந்த ரோபோட் வந்துட்டு இப்போ நம்ம மனுஷங்களாம் இப்படி வந்து ஒட்டகத்தை ஓட்டுவோம், அதே மாதிரி அந்த ரோபோட்டும் ஓட்டுமாமா. பற்றி எந்த ரோபோட்டை பற்றி பேச போகிறோன்னா, டொமேட்டோ ரோபோட்டை பற்றி தான். டொமேட்டோ ரோபோட் தக்காளியா, தக்காளியில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மேரத்தான்ஸ்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் ஓடுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு டொமேட்டோ தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். அது சாப்பிடும்போது அவங்க வந்து டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க, இது மூலிமா அவங்களோட ஸ்டாமினா வந்து அதிகமாகும். ஆனால் ஜப்பானில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஓடுற மாதிரியோ இல்லை அவங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா டொமேட்டோ அந்த ரோபோட் தருமாமா. அந்த ரோபோட் வந்துட்டு ஒரு பேக் பேக், அதாவது நம்ம பேக் இருக்குல்ல, ஸ்கூல் பேக்கோ ஏதோ ஒரு பேக்கோ, அந்த பேக்கில் நம்ம எப்படி முதுகில் மாட்டிக்கிறோம் அதே மாதிரி அந்த ரோபோட்டும் இருக்குமாமா. ரோபோட் வந்து நம்ம எப்பப்பெல்லாம் ஓடுற மாதிரி தெரியுதோ அப்போ டொமேட்டோவை நம்ம கொடுக்குமாமா. அது சாப்பிட்றங்காட்டி நம்ம உடம்புல, அதாவது டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும்ல, அதே மாதிரி அந்த அந்த டொமேட்டோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்பவே ரீஹைட்ரேட், அதாவது நம்ம உடம்புல தண்ணி இல்லைன்னு வறண்டவங்க பார்த்துருக்கீங்களா, ரொம்ப தூரம் ஓடுனீங்கன்னா நாக்கெலாம் வறண்டு ஒரு மாதிரியாக தண்ணி தவிக்கும்ல, அப்போது டொமேட்டோ தருமாமா. டெக்னாலஜியை எந்த நாடு கண்டுபிடிச்சிச்சுன்னா அதுவும் ஜப்பான் தான். அடுத்து பார்க்க போகிற ரோபோட் என்னென்னா ஜாங்கன் ரோபோட் அப்படிங்கிறதா இதோட பேர். இது என்ன பண்ணுன்னா ஸ்டோன் பேப்பர்ஸர் விளையாடும். என்னடா விளையாடுறதுக்குள்ள ரோபோட் அப்படின்னா, இந்த ரோபோட்கிட்ட என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு மூவ் போட போகிறோம், இப்போ வந்து ராக்கோ இல்லை ஏதாவது ஒரு சிசரோ பேப்பரோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம போட போகிறோன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆப்போசிட்டாக போட்டுருமாமா. என்னடா அது அவ்வளோ ஸ்பீடாக ரெகனைஸ் பண்ணுமா அப்படின்னா, ஆமாம், இதை எந்த ஒரு மனுஷங்கனாலையுமே இந்த ரோபோட்டை தோக்கடிக்க முடியாது. ஆமாம், அப்படி ஒரு டெக்னாலஜி இந்த ரோபோட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் கேம் விளையாடுறதுக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தரலாம், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன்.